ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எதனால கார் டாக்ஸி ஆட்டோ இந்த ரெண்டுமே எதனால வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ரீசனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கிற ஆட்டோ டாக்ஸியோட கலரை எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்கார். அவர் யார்னா ஜான் ஹட்ஸ். இந்த ஜான் ஹட்ஸ் வந்து 1907 ஒரு சர்வே எடுக்கிறாரு. இந்த சர்வே எதுக்கு எடுக்கிறான்னா, அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்கார், ஒரு கேப் கம்பெனி. இந்த கேப் கம்பெனியில் தன்னோட கேப் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும், தன்னோட கேப் வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாரு. இவர் இந்த சர்வேயில் என்ன பண்ணுறாருன்னா, எந்த கலருக்கு வந்து வேவ்லேருந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது என்னென்னா, எல்லோ வந்து 580 to 590 சம்திங் வந்து வேவ்லேருந்து இருக்கிறதுனால இவர் வந்து அந்த கலரை சூஸ் பண்ணுறாரு, எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் எதுக்கு சூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ தூரத்தில் ஒரு வண்டி இருந்தால் கூட, எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ண வண்டி இருந்தால் கூட அந்த வண்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டாக்ஸிக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலரை வந்து இவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து 1915 என்ன பண்ணுறாருனா, ஒரு கேப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் இந்த சர்வே எடுத்தார்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எங்கே எடுக்கிறாங்கன்னா, சிக்காகோ யூனிவர்சிட்டியில் வந்து அந்த சர்வே எடுத்திருக்காரு. இப்போ அவர் 1915 வந்து ஒரு எல்லோ கேப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப அதிகமாகவும் நல்லாவும் சூப்பராகவும் அந்த கம்பெனி ஓடிட்டு இருந்தது. நான் சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு மனசில் க்வெஸ்சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கலாம். அது என்னென்னா, என்னடா நான் பார்த்த கேப் எல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, சிலது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, சிலது வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது, சிலது வந்து ஒயிட்லேயே கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க்வெஸ்சன் ரைஸ் ஆகலாம். அது என்ன காரணம்னா, இப்போ லெஸ் ஆக்சிடென்ட் எப்போ நடக்கும்னா, நைட் டைமில் எல்லோ கார் யூஸ் பண்ணும்போது, எல்லோ கேப் யூஸ் பண்ணும்போது லெஸ் ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லோ கலர் கேப்பை வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த எல்லோ கலர் கேப் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து நைட் டைமில் ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால எல்லோ கலர் கேப்பை வந்து நைட் டைமில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூரில் கூட அதுதான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் மோஸ்ட்லி வந்து கேப் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ரீசன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது வேணும்னு சொன்னீங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.